வெள்ளிக்கிழமை தியானம் எபேசியர் 5 28-30 வரை. தன்னில் தான் அன்பு கூறுதல். எல்கானா தனது மனைவி அன்னாளை மிகவும் நேசித்தான். அவர் சம்பாதித்தவற்றில் இரட்டிப்பான பங்கை அவளுக்கு கொடுத்தான். கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்ததை அவன் அறிந்திருந்தான். அந்த நாட்களில் குழந்தை இல்லாதது பெண்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக இருந்தது. ஆனாலும் எல்கானா அவளை மிகவும் நேசித்தான். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். 1 Samuel 1:8. பவுல் இங்கே விளக்கும் விஷயத்திற்கும் இது இணையானது. கணவர்கள் தங்கள் மனைவியை தியாக அன்போடு நேசிக்க வேண்டும். அது கணவனுக்கு வசதியாக இருந்தால் அல்லது மனைவி பரிபூர்ணமாக இருந்தால் மட்டுமே அவன் அவளை நேசிக்கக்கூடாது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பாராட்ட வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கொருவர் இணைந்திருக்கும்படி திருமண பந்தத்தை வடிவமைத்தார். கிறிஸ்து சபையை நேசிப்பது போலவே கணவனும் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். சபையானது கிறிஸ்துவின் சரீரம் என்பதால் மனைவியும் கணவரின் சரீரமாக இருக்கிறாள். ஒரு கணவன் தன் உடலை எவ்வளவு நேசிக்கிறானோ அவன் தன் மனைவியையும் நேசிக்க வேண்டும். கணவன்மார்கள் தங்கள் உடலை கவனித்துக் கொள்வது போல அவர்கள் தங்கள் மனைவிகளை விவேகத்துடன் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருவரது மனைவி அவரின் ஒரு பகுதியாக இருப்பதால், அவருடன் நெருக்கமாக ஒன்றுபட்டிருப்பதால், அவர் தனது மனைவியை எப்படி நடத்துகிறார் என்பது அவனையும் பாதிக்கும். மனைவியை பொறுத்தவரை இவ்வாறு அவள் நேசிக்கப்படுவதாலும் பராமரிக்கப்படுவதாலும் அவளுடைய கடமையை செய்வதற்கு பலப்படுத்தப்படுவாள். அவள் மனம் மேம்பட்டு தன் கணவனுடன் உரையாடும் போது கணவனுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும். கணவருக்கு அதிக மரியாதை இருப்பதால் அவர் தனது தாழ்ந்த நிலைமையிலும் தன் கஷ்டங்களை மகிழ்ச்சியுடன் சமர்ப்பிப்பார். கிறிஸ்துவின் மாறாத அன்பில் நாம் மகிழ்ந்து வணங்கி கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் தங்கள் கடமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் மோசமான தீமைகள் தடுக்கப்படும். மேலும் பல வலி நிறைந்த விளைவுகள் தவிர்க்கப்படும். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையிலான அன்பின் பிணைப்பு எவ்வளவு வலுவானது? நீங்கள் உங்கள் மனைவியை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்கிறீர்களா? உங்கள் திருமணம் உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர செய்ததா? ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் திருமண பந்தத்தில் உம்முடைய வழிநடத்துதலையும் ஞானத்தையும் நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம். உங்களை பிரதிபலிக்கும் விதத்தில் ஒருவருக்கொருவர் மதித்து கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை போன்ற அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவுங்கள். திருமண பந்தத்தில் இணைந்துள்ள ஒவ்வொருவரும் மனத்தாழ்மையுடன் சேவை செய்து ஒருவருக்கொருவர் நேர்மையோடு இருந்து நம்பிக்கையை உற்சாகத்துடன் ஊக்குவிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.